யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இன்று வீடியோ இணைப்பின் மூலமாக மேலும் ஒரு சுற்று பேச்சு இடம்பெறுகின்றது. நேற்றைய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்ததாகவும் எதிர்வரும் நாட்களில் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் யுக்ரைன் பேச்சுக்குழுவின் தலைவர் கூறிய நிலையில் இன்று மீண்டும் பேச்சுக்கள் இடம்பெறுகின்றன. இதேவேளை யுக்ரைன் மீதான தாக்குதல்கள் தொடர்கின்றன. தலைநகர் கியேவில் உள்ள குடியிருப்பு கட்டடம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார். கியேவின் அருகில் உள்ள அண்டனோ விமான தொழிற்சாலையும் தாக்கப்பட்டது. யுக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதல்களில் இதுவரை 90 சிறுவர்கள் கொல்லப்பட்டு மேலும் 100 அதிகமானவர்கள் காயமடைந்தார்கள் என்று யுக்ரைன் வழக்குத்தொடரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ரஷ்ய படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்ற மரிய போரில் இதுவரை 2500 அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக ஜனாதிபதியின் ஆலோசகர் ஒருவர் கூறியுள்ளார். இதேவேளை மரிய போரில் ஏற்படலாம் என கருதப்பட்ட மிகவும் மோசமான நிலைமையே அங்கு ஏற்படும் என்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட தடைகளை தவிர்ப்பதற்கு சீனா ரஷ்யாவுக்கு உதவியளித்தால் சீனா பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுலைவன் தெரிவித்திருக்கின்றார். ரோமில் இன்று சீனாவின் அதிபர் ராஜதந்திரி யாங் ஈச்சியை சந்திக்கும் போது இந்த விடயத்தை அவர் தெளிவுபடுத்தவுள்ளார். இதேவேளை யுக்ரைன் மீதான ரஷ்யா ஆக்கிரமிப்பை தொடர்ந்து சீனாவிடம் ரஷ்யா படைத்துறை உதவியை கோரியுள்ளதாக வெளியான செய்தி குறித்து தமக்கு தெரியாது என்று வாஷிங்டனில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.